ஹாய் வெல்கம் டு சொல் ஸ்பீச் தெரப்பி நான் மோனிகா நான் நவரோடைய லெஜிஸ்டன் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஓகே இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து மூளையில பக்கவாதம் அதாவது பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறது ஸோ மூளையில் ரத்த ஓட்டம் சரியாக நடக்கலை அப்படிங்கும் இது வந்து ஏற்படும் ஸோ இது இது வந்தால் எப்படி இருக்கும் இது வந்தால் என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஓகே நான் முதல்ல சொன்ன மாதிரி பக்கவாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் வந்து பக்கவாதம் நடைபெறும் ஸோ பக்கவாதம் ஆச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் முதல்ல இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கால் கை எல்லாமே வந்து ரொம்ப மரத்து போன மாதிரி இருக்கும் இல்லை செயலழந்து போன மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து நடக்கும்போது ரொம்ப தள்ளாடுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பேலன்ஸே கிடைக்காத மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பேச்சில் வந்து பேச்சு புரிஞ்சுக்கிறது சில பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பேசுகிறதே வந்து கஷ்டமாக இருக்கும் பேச்சே வராமலும் இருக்கலாம் இல்லை வந்து பேசுகிறது வந்து ரொம்ப குளறி குளறி பேசுகிற மாதிரியும் இருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப மயக்கம் வரும் ரொம்ப தள்ளாடுவாங்க நடக்கும் போது கீழே விழுந்துற மாதிரி இருக்கும் பார்வை பார்க்கறது வந்து எல்லாமே வந்து ரொம்ப மங்குன மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இமீடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் பக்கவாதம் வந்துச்சு அப்படின்னா பேச்சு மொழி இல்லை வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேச்சில் வந்து பாதிப்பு ஏற்படுறது அதாவது வந்து பேச்சு புரிஞ்சுக்கிறதுல பாதிப்பு ஏற்படலாம் இல்லை வந்து புரிஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும் பேசுகிறது மட்டும் பாதிப்பு ஏற்படலாம் இல்லை சில பேர்த்துக்கு வந்து ஓரளவுக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பொருட்களோட பெயர் சொல்கிறதுல வந்து பாதிப்பு ஏற்படலாம் சில பேர்த்துக்கு படிக்கிறது எழுதுறதுல பாதிப்பு ஏற்படலாம் இல்லை வந்து எல்லாமே பாதிப்பு ஏற்படலாம் ஸோ இதில் வந்து அஃபேசியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து எந்தளவுக்கு இருக்குது இருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு வேரியாகும் அண்ட் ஆல்சோ என்னென்ன ப்ராப்ளம் பேர்த்துக்கு படிக்கிறது மட்டும் ப்ராப்ளம் இருக்கலாம் சில பேர்த்துக்கு புரிஞ்சுக்கிறது மட்டும் ப்ராப்ளம் இருக்கலாம் சில பேர்த்துக்கு பேசுறது மட்டும் ப்ராப்ளம் இருக்கலாம் அதுவும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேரியாகும் ஸோ இன்னொன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேச்சுக்கு வந்து மூச்சு வந்து ரொம்ப அவசியம் ஸோ அந்த மூச்சு மூச்சு வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி பேசுகிறது சிரமங்கள் ஏற்படலாம் இல்லை வந்து சத்தத்தை வெளியே கொண்டு வரதுக்கு சிரமங்கள் ஏற்படலாம் இல்லை வார்த்தை உச்சரிக்கிறதுல வந்து சிரமங்கள் ஏற்படலாம் பேசும்போது நடுக்கம் தடுமாற்றம் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் இது வந்து டிசார்திரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு பக்கவாதம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா சில பேர்த்துக்கு வந்து எதுவும் ஆகாமலும் இருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து டிசார்திரியாக வரலாம் இல்லை சில பேர்த்துக்கு வந்து அஃபேசியாவும் வரலாம் ஸோ இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேச்சு மொழி பயிற்சியாளர் அதாவது எங்களை மாதிரி ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை வந்து அணுகி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும் அதாவது வந்து எந்த அளவுக்கு சிவியர் இரா சிவியராக இருக்குது ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிரெயினில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த லாங்குவேஜை வந்து திருப்பி ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கும் போது திருப்பி வந்து அந்த லாங்குவேஜ் திருப்பி வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு பக்கவாதம் வந்த பிறகு வந்து பேச்சு மொழியில் பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு பேச்சு மொழி பயிற்சியாளரை அணுகுங்க நம்ம வந்து உதவியை எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்து நம்ம பேச பேசக்கூடிய சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி தருவோம் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்